ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் மெட்ரோ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னா, சுசியம் சொல்லக்கூடிய சுவியம் சுசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸி ரெசிபி. கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். வேக வச்சுட்டு அதை தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 பல்ஸ் கொடுத்துட்டு அதுலேயும் வெல்லம் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மைதா மாவு கரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். இப்போ மிதமான சூட்டில் பாருங்கள், ஆயில் சூடாக இருக்குது. இப்போ இந்த உருண்டைகள் இருக்கு இல்லையா, அந்த உருண்டை எடுத்து இதில் டிப் பண்ணி போட வேண்டியதான். இதை சமையல் கற்றுக்கிறவங்க கூட புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி இது. இன்றைக்கி நான் வந்து வேறு மெத்தடில் செஞ்சுருக்கேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா பாட்டிலாம் அப்போ தான் செய்வாங்களா, கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு அதை வேக வச்சுட்டு அதை அரைச்சி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ரையல். கடலைப்பருப்பை நான் வந்து மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அந்த அரைச்சி வச்ச விழுத நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கிக்கிட்டேன். வணக்கிட்டு சூடு ஆறினதுக்கப்புறம் அதில் வெல்லம் பொடி பண்ண வெல்லத்தை போட்டு மறுபடி மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் உருண்டை பிடிச்சிருக்கேன். இது வந்து ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கணும். கொஞ்சம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பரட்டி விடணும். இது வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். சுவையான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கரண்டியில் தண்ணி இருந்திருக்கு, சத்தம் கேட்டுப்பீங்களா? ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். இந்த மைதா மாவு நம்ம சுசியம் போட்டு இந்த உருண்டைகள் கடலைப்பருப்பு வெள்ளம் போட்டிருக்கிற உருண்டைகள் தீந்து போச்சுன்னா எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுலேயே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு போண்டா செஞ்சுருவாங்க. சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளை மாவு மீதி ஆயிடுச்சுன்னா அதில் அப்போ செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மீதி ஆயிடுச்சுன்னா, மாவு மீதி ஆயிடுச்சுன்னா இதில் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை பச்சை மிளகாயெல்லாம் கீறி போட்டு போண்டாவாக போட்டுருவாங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சுவையான சுசியம் கிடச்சிருச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுசியம் செஞ்சு ரெடியாக இருக்குது. வடை ரெடியாக இருக்குது. கடலைப்பருப்பு வடை தான் செஞ்சேன். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த வடையை தட்டி சுசியம் செஞ்ச அந்த மேல் வெள்ளமாக வருது இல்லையா, அதில் போட்டு டிப் பண்ணி ஒரு கோட்டு மாதிரி கொடுத்துருக்கேன். சும்மா டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாமே பண்ணேன். இந்த வெள்ளமாக கோட்டிங்க வடை மாதிரி தட்டி அதில் போட்டு டிப் பண்ணி பண்ணேன். இது சாதாரணமாக செய்கிற வடை. இப்போ பாருங்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெள்ளமாக மீதி இருக்குது. இதில் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கரண்டியில் கொண்டு போண்டா மாதிரி ஊற்றுறோம். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஒயிட் கலர் போண்டா எதி வேஸ்ட் பண்ணாமல் அது எதுக்கு அந்த காலத்தில் பாட்டியெல்லாம் அப்படி ரெசிபி அடுத்தது செய்வாங்க. சுசியம் செஞ்சாச்சு.
வடை செஞ்சாச்சு. அந்த வடையில் ஒரு கோட்டிங் போட்டாச்சு. இப்போது இந்த வெள்ளை மாவில் மறுபடியும் நம்ம புதுசாக மீதியானதை கோண்ட மாதிரி ஊற்றிட்டுருக்கோம். அப்போ மாதிரி வெள்ளை அப்போ மாதிரி இருக்கும். ஒயிட் கலர் வேண்டாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நான் வந்து என்ன பண்ண அப்படின்னா, ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற வச்சிட்டேன். ஒரு கால் கிலோ கடலைப்பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் வந்து எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு அதை ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி விழுதை வணக்கிக்கிட்டேன். வணக்கிக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பால் மாதிரி செஞ்சு அதை மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கிறேன். மேல் மாவு இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டேன். சுசியம் இந்த மாதிரி பண்ணேன். எப்பயும் கடலைப்பருப்பை வேக வச்சு அரைச்சி வெள்ளம் போட்டு அரைச்சி பண்ணுவாங்க. வெள்ளமும் போட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டேன். அப்புறம் அந்த மேல் மாவு கலக்கிறது மைதா மாவு 1 கப், அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு ரொம்ப தண்ணியாட்டம் கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து இந்த உருண்டைகளை போட்டு டிப் பண்ணி எடுத்து போட முடியும். பாருங்கிறது நம்மளுக்கு ஒயிட் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் போண்டா ரெடியாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு சுசியும் ரெடியாக இருக்குது, ஒயிட் போண்டா ரெடியாக இருக்குது, வடை ரெடியாக இருக்குது. வடையில் ஒரு கோட்டிங் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் போண்டா மைதா மாவு மேல் மாவை கோட்டிங் மாதிரி போட்டு போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாய்.